ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாங்க. இதுக்கு நான் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேங்க, ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துருக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பட்டாணி ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேங்க, கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பீட்ரூட் இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேங்க, பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 5 தக்காளிங்க, இவ்வளோ தாங்க நமக்கு தேவை. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோங்க. குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணுன்னு 2 பிரியாணி எல்லாம் போட்டுக்கிறோங்க. இப்போது இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கிறோங்க. நீல வாக்கில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோங்க, அதை போட்டுக்கிறோங்க. இந்த 2 பச்சை மிளகா முழுசாக போட்டுக்கிறோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா நான் காமிச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோங்களா ஹோல் ஸ்பைசஸ் அதெல்லாமே வந்து ட்ரை பவுடராக மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் வந்து சேர்த்துட்டேங்க. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா ஒன்று சேர வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் வணங்கணுங்க. அந்தளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோங்க. மற்ற பொருள்லாம் இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேங்க, கொஞ்சம் புதினா இலையும் போட்டுக்கிட்டாங்க. இந்த எண்ணெயிலேயே வந்து புதினா போடுறப்ப பிரியாணிக்கே ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. இப்போது நம்ம எடுத்துருக்க மிளகாத்தூளில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டுக்கிட்டேங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா வச்சு அரைச்சிருக்கோங்க, அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ காய்கறிகள்லாம் 1/1 சேர்த்துக்கிட்டோங்க. பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு, பட்டாணி போட்டுக்கிட்டோங்க. உங்களுக்கு வேணால் காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் கூட சேர்த்துக்கலாங்க. காலிஃப்ளவர் போட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே ஏன் இந்த காய்கறி எல்லாம் சேர்த்துக்கிறோன்னா அப்போ தான் வந்து இது வந்து நல்லா வந்து இந்த இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் வாசம்லாம் அதில் வாசம் ஃப்ளேவரு அப்புறம் அது இல்லாமல் அதோட இது எல்லாம் ஏறுங்க. அதுக்காக தான் நம்ம எண்ணெயிலே போட்டுக்கிட்டோங்க அந்த காயில். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேங்க. அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிட்டேங்க. 5 தக்காளி எனக்கு போதுமாக இருந்ததுங்க, அதனால் 5 தக்காளி அளவுக்கு நல்லா அரைச்சிங்க. அதையும் வந்து இது கூட சேர்த்தாச்சுங்க. இப்போ இதுவும் வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோங்க. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேங்க. சர்க்கரை சேர்த்து பிரியாணி செஞ்சு பாருங்கள். அப்போ நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டே வித்தியாசமாக சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேங்க. அந்த தயிரும் இது கூட சேர்த்துட்டோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க, நல்லா வணங்கணுட்டுங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு கூட இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மூடி வச்சிடலாம். இந்த கொஞ்ச நேரம்தான் நமக்கு இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் எடுக்குமே, லாங் டைம் எடுக்குமே தவிர்த்துங்க. மற்றது வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருங்க. இப்போ பாருங்கள் இதை மூடி வச்சுங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க, அந்தளவுக்கு இதில் பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்தளவுக்கு வந்து இது நம்ம வணங்குறதுக்கு டைம் கொடுக்கணுங்க. அது மட்டும்தான் இதில் இந்த பிரியாணி செய்கிறப்ப எப்போவுமே நம்ம பார்த்து செய்யணுங்க. இப்போ இது நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. நான் 4 டம்ளர் அரிசிக்கு 7 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்கள் அரிசி தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன அளவு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோங்க. இந்த மிக்சியும் வாஷ் பண்ணி அந்த தண்ணி எல்லாமே சேர்த்து நான் ஒரு 7 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ தண்ணி கொதிக்கிட்டோங்க. தண்ணி கொதித்தோன்னா நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி வந்து சேர்த்துக்கிறேன். நான் அரிசி வந்து முன்னமே ஊற வச்சு வச்சுருக்கேங்க, அதனால தான் 1 டம்ளர் அளவு தண்ணி வந்து நான் குறைச்சிக்கிட்டேங்க. இதே மாதிரி வந்து நீங்கள் பாசுமதி அரிசியிலையும் செஞ்சுக்கலாங்க. ஜீரக சம்பா அரிசியில் செய்கிறப்போ அதோட வாசமே, அந்த அரிசியோட வாசமே இந்த பிரியாணி கூட சேர்ந்து வர்றப்போ அந்த பிரியாணி எப்போவுமே சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போவுமே ஜீரக சம்பா அரிசி தான் ப்ரிஃபர் பண்ணுவோங்க. பாசுமதி அரிசி எப்பயாவது தான் ஒரு தடவை தான் செய்வோங்க. இப்போ நம்ம பக்கத்துலேயே வந்து சின்ன சின்ன ப்ரெட்டு துண்டை வந்து ப்ரெட்டை எடுத்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதை வந்து எண்ணெயில் போட்டுங்க. அந்த எண்ணெயிலையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப எண்ணெய் சேர்த்தாமல் எல்லா ப்ரெட்டையும் வந்து பொறிச்சு வச்சுட்டாங்க. இப்போ பாருங்கள் எண்ணெயும் தண்ணி ஆயில் இந்த அரிசியும் தண்ணியும் ஒரே அளவு வந்துடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதை மூடி போட்டு இது 3/4 தான் அரிசி வெந்துருச்சுங்க. இப்போ நீங்கள் தம் போடுறதா இருந்தாலும் தம் போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து குக்கரில் வந்து விசில் போட்டுக்க போகிறேங்க. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மேலே வந்து கீ விட்டுக்கிட்டேங்க. இப்போ இதை மூடிடுவோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு விசில் போட்டு 10 மினிட்ஸ் விட்டுருங்க.
பாருங்கள், 10 மினிட்ஸ் கழித்து நமக்கு வந்து இந்த அரிசி வந்து உதிரி உதிரியாக சாப்பாடு எப்படி இருக்குங்க அதே மாதிரி கொஞ்சம் கூட அடியும் பிடிக்காதுங்க. இப்போ நம்ம வந்து இந்த கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ப்ரெட்டை வந்து இதில் போட்டுக்கிறோங்க. இந்த ப்ரெட்டு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டு கலந்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்குங்க. இல்லைனா இந்த ப்ரெட்டு வந்து இந்த எசன்ஸு ஃப்ளேவரு எல்லாத்தையுமே உறிஞ்சிடுங்க. எப்போவுமே ப்ரெட்டு சேர்க்குறப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இது மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணியும் போட்டுக்கலாங்க, இல்லை பெரிய சைஸ் துண்டாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க ப்ரெட்டு. அவ்வளோதாங்க, நம்ம வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள் எப்படி வந்து அரிசி உடையவும் இல்லைங்க, குக்கரில் அடியில் பிடிக்கவும் இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம பச்சடியோட ஆனியன் ரைத்தா கூட சாப்பிட்றலாங்க. இதே மாதிரி இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை, அவ்வளோ சூப்பராக வருங்க டேஸ்ட்டு. நாங்கள் இன்றைக்கி ஆனியன் ரைத்தா கூட தான் வச்சு சாப்பிட்டோங்க. சூடாக சாப்பிட்றப்ப அப்பா இந்த ப்ரெட்டு இந்த வெஜிடபிள்ஸு எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்குங்க. ஆஹாஹா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தோம்னா கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.